Hey guys, welcome to Anithasampath vlogs. So இன்னைக்கு வந்து நீங்க தம்ப்நெயிலே பாத்திருப்பீங்க என்ன வீடியோனா என்னோட பூஜா ரூட்டீன் அப்படினு சொல்லலாம். பூஜானா வந்து பெரிய லெவல் அப்பலாம் கிடையாது. ஒரு ஃப்ரைடே நம்ம வந்து வீட்ல ஈவினிங்ல எப்படி பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரியான ஒரு சிம்பிள் ரூட்டீன் தான். எனக்கு எப்படி தெரியுமோ அப்படி தான் நான் பண்றத உங்களுக்கு காட்ட போறேன். நான் வந்து ஒரு பிகினர் தான். நான் ஒரு பெரிய அப்படியே பூஜால வந்து கிரேட் நிறைய விஷயம் தெரியும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஆல்சோ என்ன மாதிரி தான் நீங்க பண்ண அவசியம் கிடையாது. நீங்களாம் பண்ண மாதிரி தான் நான் பண்ண அவசியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். என்னோட சின்ன அந்த பூஜா ரொட்டீன் தான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போறேன். ஆல்ரெடி நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப மோசமா இருக்கேன். பிகாஸ் நான் வந்து கண்டினியூஸா ஷூட் பண்ணிருக்கேன். நைட்லாம் சுத்தமா தூங்குறதே இல்லை. அதனால பயங்கர பேடா இருக்கேன். பட் பரவாயில்ல, இப்படியே போயிட்டு முதல்ல நம்ம தண்ணி தெளிச்சு கோலத்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூ பண்ணலாம். கைஸ், இன்னைக்கு கோலம் போட சொல்லி எங்க மாமியார் சொல்லிட்டாங்க. இன்னைக்கு ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சிரு, தண்ணி தெளிச்ச உடனே. ஆனாலும் நான் கோலம் போட்டு தீருவேன். அது மழையா நம்மளான்னு பாத்துருவோம். இன்னைக்கு இந்த மழையிலே எல்லாரும் பார்த்து கத்துக்குங்க. என்ன மாதிரி ஒரு மருமகளா இருக்கு. முடிச்சாச்சு, மழை பெஞ்சால் நாங்க போடுவோம். எஸ், நான் ரெடி ஆகிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, சாமிக்கு வந்து சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் பண்ண போறேன். என்ன பண்ண போறோம்? எஸ் ஸோ கேசரி வந்து எப்படி பண்ண போறோம்? நம்ம ஆரஞ்சு கலர் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டோம். இந்த மஞ்சத்தூள் அந்த மாதிரி எங்கள் மாமச்சி மாமியார் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைனா வந்து ஒயிட்டாகவே பண்ணிடுவோம். பட் இன்றைக்கி வந்து நான் கேசரில் என்ன பண்ண போறேன்னா, நிஜமான கேசர் போட போகிறேன். கேசர்னா குங்குமப்பூ. நம்ம ரீசெண்டாக காஷ்மீர் டூர் போயிட்டு வந்தோம்ல, அப்போ வந்து நம்ம குங்குமப்பூ வாங்கியிருந்தோம். ஸோ வச்சுருக்கேன் பாருங்களேன். இது வந்து ஐ திங்க் 10 கிராம் 20 கிராம்ஸ் நினைக்கிறேன். இது வாங்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வாட்டி என்ன பண்ணேன், சச்சும் நீட் நீட்டாக இருக்கும். ஒரே ஒரு வாட்டி 10 கிராம்ஸ் ஒரு வாட்டி சும்மா ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி பாலில் மிக்ஸ் பண்ணி போட்டேன். பிரபாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்த டேஸ்ட்டு. அதனால் இந்த வாட்டி நம்ம ரியல் கேசர் கேசரி பண்ண போகிறோம். ஓகே, நான் வந்து சக்கரை, நெய், ரவை அண்ட் கேசர் வச்சுருக்கேன். இந்த கேசர் வந்து நம்ம போன காஷ்மீர் பிளாகு குங்குமப்பூனே ஒரு பிளாக் போட்டிருந்தேன். இப்போ பாருங்கள் பிளேலிஸ்ட், காஷ்மீர் பிளேலிஸ்ட்டில். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் காஷ்மீர்லேருந்து இதை வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து டோர் டெலிவரியும் கொடுக்குறாங்க. ரியல் காஷ்மீர் குங்குமப்பூ கிடைக்கும். ஸோ இதை பார்த்து நிறைய பண்ணாங்க. நீங்கள் அந்த பிளாக் பாருங்கள். அதில் உங்கள் நம்பர் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் வாங்கிக்கோங்க. ரீசெண்டாக அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணார். நீங்கள் சொன்னப்புறம் நிறைய பேர் வாங்கினாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணார். அந்த காஷ்மீரி அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னேன். நெய், இது வந்து ஊத்துக்குழி நெய் வெண்ணெயை வந்து நான் காதியிலேருந்து வாங்கி, கோயம்புத்தூர்லேருந்து வாங்கி, அதில் வந்து அதில் வந்து இந்த நெய் வந்து நான் காய்ச்சி பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணாலும் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு வாட்டி ஸ்டோரியில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி, நான் இது வந்து காதியிலேருந்து வாங்கினேன், எங்கள் அண்ணன் வந்து அமுச்சு விட்டாங்கன்னு. அதை பார்த்துட்டு அந்த ஸ்டோரி பார்த்துட்டே 10 கிலோ வந்து வெண்ணெய் வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க இன்ஸ்டாகிராம்லேருந்து. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அங்கே ரேட்டு வந்து இங்கே வாங்குறத விட கம்மியாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இங்கே என்ன என்ன தான் அதிகமாக பே பண்ணணும், அந்த குவாலிட்டி கிடைக்காது. அங்கே வந்து ஐஸ்கிரீம் மாதிரி நல்ல வெள்ளு வெள்ளுவிலேன்னு இருக்கும் அந்த வெண்ணெய். அதில் வந்து நம்ம வந்து பண்ணுறது. அண்ட் இந்த மாதிரி நான் என்ன செஞ்சாலும் அதை ஸ்டோரி போடுறதுல வந்து அதில் எனக்கு எந்த கெயினும் கிடையாது. எல்லாருக்கும் யூஸ் ஆகணுன்றனால மட்டும்தான் பண்ணுறேன். இந்த குங்குமப்பூ வீடியோ நல்லா போச்சு, நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க. அதுலேருந்து எனக்கு 1 ரூபா கூட நான் வாங்கிக்கலாம். எனக்கு அவங்கள தெரியவும் தெரியாது. நான் ஜஸ்ட் நம்பர் தான் போட்டேன், எல்லாருமே யூஸ்ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. இந்த காதியுமே அப்படி தான். எங்கள் அண்ணனுக்கு அதில் எதுவும் கிடைக்க போல, எனக்கு கிடைக்க போகிறது இல்லை. பட் எல்லோரும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து எங்கள் அண்ணா வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் வசம் முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் அவங்க நம்பர் கொடுக்குறேன். நெய்யில் வந்து நம்ம ரவையை வந்து வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சின்ன கப்பில் வந்து என்னடா ரவை எடுத்திருக்கேன். இந்த 1 கப் ரவையை வந்து நான் இதில் போட்டுக்கிறேன். ஓகே, நான் இந்த கேப்பில் வந்து இந்த குங்குமப்பூ பற்றி சொல்லிடுறேன். நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? காஷ்மீரில் என்ன சொன்னாங்கன்னா, குங்குமப்பூ வந்து காஷ்மீர் தவிர்த்து நீங்கள் எங்கே வாங்கினாலும் டூப்ளிகேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அக்டோபர்லேயும் இன்னொரு 1 மந்த், இந்த 2 மந்த்ஸ் மட்டும்தான் குங்குமப்பூ அங்கே வந்து விளையுமா. அது தவிர்த்து இந்த உலகம் முழுக்கவே இங்கிருந்தால் வந்து போகுது. அப்புறம் வேற ஒரு ஃபாரின் கண்ட்ரி சொன்னார், இந்த 2 இடத்துலருந்தான் போகுது. அதனால் நீங்கள் எங்கே வாங்கினாலுமே அது டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். காஷ்மீரில் தான் வாங்கணும்னு சொன்னார். அதனால தான் வந்து இது அந்த காஷ்மீர் வீடியோவில் இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் வந்து குங்குமப்பூ சாப்பிட்டா வெள்ளை அவங்க குழந்தைலாம் சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஆக்சுவலி மித்து தான். ஒயிட் ஆகாது, ஆனால் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக பிறக்கும். அதனால் நீங்கள் வந்து டெஃபினட்டாக அது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் அந்த ரவை எடுத்த கப்பு காலியாக இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சமாக காய்ச்சின பாலை ஊற்றிட்டு இதில் வந்து அந்த இதை போட்டு நம்ம கலர் வர வச்சுக்கலாம். இப்போவே
நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா ரொம்ப நெடியாக இருக்கும். நீங்கள் குங்குமப்பூ ஃப்ளேவர்னு சொல்லிட்டு இந்த சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களே அந்த மாதிரி நெடி வர ஆரம்பிச்சிடும். வெண்பா அந்தா ரொம்ப நெடியாக தான் உங்களால் சாப்பிட முடியாது. ஸோ பட்டதுக்கே பாருங்களேன் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. சரிதா ஒரு 10 ஸ்டாண்ட் போட்டால் போதும். என்ன பண்ணுறீங்க வெண்பா? இந்த பால் பார்த்தீங்களா, இந்த குங்குமம் காஷ்மீர் கொம்பு இருக்குல்ல, காஷ்மீர் கொம்புவா, குங்குமப்பூ குங்குமப்பூ 3 பங்கு தண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த கேசரி பவுடர் போட்டுக்கிறேன். இன்னொன்று, நெய்வேத்தியம் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது டிஷ்ஷஸ் தான் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் சும்மா பழம் இருந்தால் கூட, நீங்கள் சாப்பிடாத பழம் இருந்தால் அதை கூட எடுத்து வைக்கலாம். நான் வந்து அப்பப்போ ஒரு டைம் நான் வந்து பழம் மட்டும் வச்சுருவேன். வெறும் பாலில் வந்து தேன் போட்டு வைக்கலாம், பாலில் வெல்லம் போட்டு வைக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ 1 பங்கு சக்கரை போடுறேன், ஏன்னா நான் ரொம்ப வந்து ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் 1 கப் போட்டிருக்கேன். நான் தண்ணியும் போட்டேன், சர்க்கரையும் போட்டேன். சர்க்கரை போட்டால் திரும்பி இலகி இது வந்து வாட்டரியாக மாறும். அண்ட் இந்த கேப்பில் வந்து நான் அந்த பாலையும் சேர்த்து ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் பாக்கணும் ஜோடி ஒன்னா சேர்ந்து பேண்டு வாசிச்சு. வெரி குட்ரா, வெரி குட்ரா, வெரி குட்ரா. ஒரு நிமிஷம் திரும்ப அந்த கேரக்டர்ஸோட ரைம் சொல்றான். வெரி குட், வெரி குட், வெரி குட். வெண்பாவோட ஸ்கூல் மிஸ் இந்த vlog நீங்க பாப்பீங்கன்னு நம்புறேன். வெண்பா கேசரிடா, கேசரி உங்க ஊர்ல எப்படி இருக்கும்? இப்போ எப்படி இருக்கும் கேசரினா? எங்க ஊர்ல ஆரஞ்ச் கலர்ல. என்ன கலர்? ஆரஞ்ச் கலர்ல. ஓ, ஆரஞ்ச் கலர்ல இருந்தாதான் அவளுக்கு வந்து கேசரி. இதுனா இது உங்க ஊர்ல கேசரி அப்படிம்பா. இது மாதிரி தான் இருக்கணும், புரிஞ்சதா? இந்த மாதிரி எல்லா கலர்ல இருக்க கூடாது. உங்க ஊர்ல கேசரியா நல்ல கொலகொலா இருக்கு. சரி ஓகே வெண்பா, அப்ப சாப்பிட மாட்டே அப்படிதானே? ஆமா, அப்ப வெண்பாக்கு வேணாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், கேசரி ரெடி. நல்லா வந்து கொலக்கொலன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அப்போ தான் எடுக்கும் போது கொஞ்சமாவது கெட்டி ஆகிட்டு அது கொஞ்சம் நார்மலாகும். ஸோ கேசரி இங்கே இருக்கட்டும், நம்ம மற்ற ஒர்க்லாம் முடிச்சுட்டு வந்து நம்ம நெய்வேத்தியம் வச்சுக்கலாம். ஓகே, ஆல்ரெடி நான் பூலாம் வாங்கி வச்சிட்டேன். இதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நம்ம தோட்டத்தில் வளர்ந்து கொஞ்சம் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அப்பப்போ வந்து இந்த உருளியில் அப்பப்போ வந்து இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ளவர்ஸ் ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த உருளியெலாம் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து நான் கொஞ்சம் டிலேவாக எடுத்தனால வாஷ் பண்ணல. அண்ட் ஆல்சோ 2 பாத்திரம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி அப்பப்போ உருளியில் வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வைக்க ரொம்ப பிடிக்கும், ஏன்னா மென்டலி வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக நம்மளை வந்து வச்சுக்கோம். ஸோ இந்த வீடியோவில் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு வந்து இதோட சேர்த்து தான் பண்ண போகிறேன். அண்ட் இந்த மாதிரி வந்து பிராஸ் காப்பர் அப்படிங்கிறதெல்லாம் மெயின்டைன் பண்ண வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். சில பேர் வந்து இந்த புளி யூஸ் பண்ணுவாங்க, லெமன் யூஸ் பண்ணுவாங்க, சாம்பல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை வந்து சிம்பிளிஃபைடாக பண்ணிட்டு நம்ம விம்பார் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பார்த்துக்கலாம். அந்த விம்மில் வந்து இப்போ சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு காப்பர் அண்ட் பிராஸ் ஐட்டம்ஸை கிளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஆன்லைனில் நான் வந்து பிக் பேஸ்கெட்டில் தான் போட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் நான் காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜெல் ஃபார்மு, இது வந்து ஸ்ப்ரே ஃபார்மு. ரெண்டில் எப்படி வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஜெல்லை எப்படி வாஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஜெல் அது மேலே போட்டுட்டு ஒரு கிளாத் வச்சே நீங்கள் வந்து தேய்ச்சாலே நல்லாவே போயிடும். அண்ட் திரும்பியும் வந்து தண்ணி போட்டு நீங்கள் வந்து ரின்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே ஸ்ப்ரேயாக இருந்தாலும் சிமிலர் தான். அதை மேலே அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது மேலே இந்த கிளாத் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு திரும்ப நீங்கள் ரின்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரலாக புளி யூஸ் பண்ணால் தான் க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த புளி வந்து இந்த ப்ராடக்ட்லேயே வந்து அதோட எசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புளியோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும், நல்லா பல பலன் க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஆல்சோ இது வந்து சந்தனமும் இருக்குது. ஸோ அது வந்து உங்கள் பூஜை ரூமில் இந்த பொருட்களை திரும்பி நீங்கள் கழுவி வைக்கும் போது பூஜை ரூமே நல்லா வந்து ஒரு நறுமணமாக உங்களுக்கு இருக்கும். ஓகே, உருளையாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி இந்த ஃப்ளார்ஸ் வச்சுட்டு சாமிக்கு வந்து பூ வைக்க போகிறோம். பூ வந்து பொதுவாக இங்கே ஒரு அம்மா வந்து வருவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா எப்போயுமே பூ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துருவாங்க. அது எத்தனை டேஸ்க்கு நமக்கு வருதோ அத்தனை டேஸ் வச்சுட்டு மறுபடியும் அவங்ககிட்ட வந்து நம்ம வாங்கிப்போம். அண்ட் இந்த பூ பார்த்திங்கன்னா நம்மளோட தோட்டத்தில் விளைந்த கொடி சம்பங்கி. ஸோ அது வந்து நிறைய இன்றைக்கி கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒன்றா கட்டி வச்சுருக்கோம். அப்படி இந்த ரூம் வீடே வந்து மணக்குது ஆக்சுவலி இந்த இதில். ஆனால் எங்கள் அத்தை சொல்லுவாங்க வாசனை பிடிக்காத, வாசனையை பிடிச்சிட்டு சாமி கேட்கக்கூடாது, சாப்பாடு வந்து டேஸ்ட் பண்ணிட்டு வைக்கிற மாதிரி வந்து வாசனை பிடிச்சிட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த கான்செப்ட் தெரில, உங்கள் வீட்லேயும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அதனால் ஆனால் தானாக வருது, அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, தவிர்க்க முடியாது. ஸோ அதை வந்து வச்சுருக்கேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலிருந்து நமக்கு விபூதி மாதம் மாதம் கரெக்டாக வந்துடுது. மாதம் மாதம் அங்கே ஏதோ ஒரு பூஜை பண்ணுவாங்க, அந்த டேயோட பூஜை விபூதி வந்து நம்ம கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும். இதுக்கு வந்து நம்ம எழுதி கொடுக்கணும்.
சிதம்பரம் கோயில் போய் நீங்கள் சாமி மிடில் கும்பிட்டு உடனே லெஃப்ட் சைடு நீ சுற்றிட்டு போவீங்க இல்லையா, இப்படி எதிர்க்க வந்து அந்த சாமி சந்நிதி இருக்கும், அப்படி லெஃப்ட்டு சுற்றிட்டு போகும்போது அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க, அவங்க வந்து ஒரு புக் மாதிரி வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட் மாதிரி பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஐ திங்க் 500,000 to 2,000 இதுக்குள்ளே ஏதோ ஒரு அமௌண்ட்டு. ஸோ அதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா மாதம் மாதம் நம்ம வீட்டுக்கு வந்து அவங்க விபூதி வந்து அமைச்சிருவாங்க. ஸோ அப்படி நான் போகும்போது வந்து அம்மா சொல்லியிருந்தாங்க நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம வந்து இதை சொல்லி நம்ம அட்ரஸ் எழுதி கொடுத்தோம், எல்லோரும் கொடுத்தாங்க, நம்மளும் கொடுத்தோம். நம்ம வீட்டுக்கு வந்து இந்த பிரசாதம் வந்து வந்துடும். பிரசாதங்க நத்திங் பட் அங்கே இருக்கிற குங்குமம் விபூதி எல்லாமே உங்களுக்கு காட்டுற மாதிரிங்களே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கோபுரம் மஞ்சள் தூளில் வந்து நடராஜரோட படம் போட்டு, அப்புறம் விபூதி குங்குமம் இதுக்குள்ளே மஞ்சள் இது மூணு வந்து நமக்கு மாதம் மாதம் கரெக்டாக வந்துடும். இது விருப்பம் இருக்கவங்க இந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப சில பேர் சிதம்பரம் கோயில் வந்து ரொம்ப பயங்கரமாக கும்பிடுவாங்க திருவண்ணாமலை மாதிரி. ஸோ அவங்களாம் வந்து இதை அவைல் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து அது வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, பட் இன்னைக்கு கரெக்டாக விளாக் எடுக்கிற டைம் வந்து அதுவும் வந்து ஈவினிங் வந்துச்சு, எங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருந்துச்சு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ் வாங்க இப்போ வந்து நம்ம உருளிக்கும் பூ வச்சுட்டு சாமிக்கும் பூ வச்சிடலாம். அண்ட் கைஸ் இதை பற்றியும் நான் சொல்லணும், நான் ரீசெண்டாக ஒரு இன்ஸ்டா பேஜில் வந்து இதை வாங்கினேன், அந்த பேஜோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ அதில் வந்து 4 lines இருக்குது, 2 lines கூட இருந்துச்சு, நான் வந்து 4 lines வாங்கியிருக்கேன், 8 lines கூட இருக்குது. ஸோ இதுக்குள்ளே கோலமாவை போட்டு நீங்கள் ஜஸ்ட் இப்படி தேய்ச்சாலே போதும், அழகாக வந்து கோலம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ எமர்ஜென்சிக்கு அப்புறமா சில இந்த கோடு கூட வர கோலங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கோலங்கள் இருக்குல்ல அதுக்கு எல்லாமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருக்கு எந்த ஒரு கலரும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை, அந்த ஒரிஜினல் சாஃப்ரான் போடும்போது செமையாக இருக்குது. நீங்கள் கூட அந்த மாதிரி வாங்கி வச்சு அது கெஸ்ட்டில் வந்தாங்கன்னா இந்த மாதிரி கொடுங்க, யாரும் இப்படி ஒரு கேசரி சாப்பிட்ருக்கே மாட்டாங்க, டிஃப்ரெண்டாக இருக்குது. அதில் நம்ம மில்க் வேறு ஆட் பண்ணுறோம்ல, ஸோ அதுவும் சேர்ந்து மில்க்கியான டேஸ்ட் வருது. எனக்கே ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ஜென்ரலாக இந்த கேசரி பிடிக்கவே பிடிக்காது, நான் விருப்பமாக சாப்பிட மாட்டேன். எனக்கு அந்த கேசர் அந்த ஒரிஜினல் அந்த தூமப்பூட ஃப்ளேவர் இருக்குல்ல அது ரொம்ப துளி தான் போடுறோம், பட் நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு அது ஸ்வீட்டுக்கே பயங்கர ஒரு ஃப்ளேவர் இருக்குது. நான் எவ்வளோ ஸ்டாண்ட் போட்டு பார்த்தீங்களா, ஒரு 10 stand தான் போட்டிருப்பேன், 8 to 10, ஆனால் அதுக்கே வந்து செம்ம ஃப்ளேவர் வருது. அந்த மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே காய்ஸ் இதான் வந்து நம்ம பண்ணுற சிம்பிளான ஒரு பூஜை, இப்படி தான் வந்து நம்ம வீட்டில் சும்மா சாமி கும்பிட்றதுலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் என்ன மாதிரி வெரைட்டியில் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க, மொத்தத்தில் நம்ம மனசு வந்து நம்ம வந்து மனசார பண்ணால் மட்டுமே போதும், இப்படி தான் பண்ணோம் அப்படி தான் பண்ணணும் எழுதி வச்சு ஒன்றுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு, தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். அண்ட் மறக்காமல் நான் சொன்ன அந்த விம்மோட சுத்தம் ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், பை பாய்.